காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக்கொடு, தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளமாக 4,500 ரூபாயை பெற்றுக்கொடு, நீண்ட காலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ராணுவம் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு, வடக்கு கிழக்கு பகுதிகளில் சட்டவிரோத குடியேற்றங்களை தடுக்குமாறு, நீண்டகாலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறும், காணாமல் போனோருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறும் வலியுறுத்தி கொழும்பு புறக்கோட்டை ரயில் நிலையம் முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு புறக்கோட்டை மத்திய ரயில் நிலையத்துக்கு முன்பாக இன்று மாலை 4 மணியளவில் ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது, கடந்த பல மாதங்களாக 4 சம்பளத்தை 1,000 ரூபாவாக அதிகரிக்குமாறு வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மலேக தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளையும் முன்வைத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. யாழ்ப்பாணம், மன்னார் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளிலிருந்து தலைநகர் கொழும்புக்கு வந்த பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பகுதியில் ஸ்ரீலங்கா படையினர் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி கேப்பாப்பிலவிலிருந்து சென்ற பலர் பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களது கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தென்னிலங்கையைச் சேர்ந்த பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்தவர்கள் சிலரும் ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து கொண்டனர். வடகிழக்கில் காணிகளை இழந்தவர்களும், புலம்பெயர்ந்து இன்னும் மீள்குடியேற்றப்படாதவர்களும், எவ்வித வசதிகளுமின்றி வாழ்ந்து வருகின்றனர். அவர்களது பிரச்சினைக்காகவே நாங்கள் இன்று முன்வந்துள்ளோம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 2018 டிசம்பர் 31 தேதிக்கு முன்னர் இடம்பெயர்ந்த மக்களது காணிகளை விடுவிப்பதாக உறுதியளித்தார். டிசம்பர் மாதம் நடுப்பகுதியில் இருக்கின்றோம். ஆனால் இன்னும் எந்தவித வசதிகளுமின்றி இடம்பெயர்ந்தவர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். எனவே இடம்பெயர்ந்த மற்றும் மீள்குடியேற்றம் செய்யாத மக்களுக்கு ஒரு தீர்வு வழங்குமாறு கோரியே இன்றைய ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவளித்து வந்திருக்கின்றோம். இப்போ நாங்கள் இன்றைய மனித உரிமை நாளில் வந்து எங்களுடைய வடக்கு கிழக்கில் உள்ள மக்களுடைய காணிகள் வந்து மக்களுக்கு எதிர்ப்பி கொடுக்க வேணும் என்று சொல்லித்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே வந்து இந்த மக்களுடைய காணிகள் வந்து மக்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். ஜனாதிபதியினால் அறிவிக்கப்பட்டது டிசம்பர் 31 தேதிக்குள்ளே சொந்த காணிகள் வந்து அவர்களுக்கு கையளிக்கப்படும் என்று சொல்லி, அவர்கள் கையளிக்க தவறும் பட்சத்தில் நாங்கள் மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து பாரியளவிலான ஒரு போராட்டத்தை செய்கிறதுக்கு தயார் நிலையிலே எங்களுடைய மக்கள் அனைவரும் இருக்கின்றார்கள். மக்கள் நீண்டகாலமாக 1990 யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய இடங்களை இழந்து இன்று மகதிகளாக நலம்பெறும் நிலையங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக அதை அவதானிக்க முடியும். ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே எங்களுடைய பாராளுமன்றத்துக்கு போன அரசியல்வாதிகளில் இருந்து இதுவரைக்கும் எங்களுடைய மக்களுடைய நிலைமையை போய் அந்தந்த இடங்களில் பார்வையிட்டால் தெரியும் அவர்கள் மழை காலங்களில் எப்படி வாழ்கிறார்கள் என்று. அவர்கள் வந்து இருக்க இடம் இல்லாமல் ஒழுக்குகளெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் தங்களுடைய சொந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த அரசாங்கம் நல்ல ஒரு முயற்சியை செய்யணும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கொழும்பு புறக்கோட்டையில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த அரசியல் கைதிகளை விடுவித்துக் கொள்வதற்கான தேசிய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அருட்தந்தை மாரிமுத்து சக்திவேல், கொழும்பு அரசியலில் ஏற்பட்டிருக்கும் அரசியல் குழப்பத்துக்கு மத்தியில் ஜனநாயகம் தொடர்பில் குரல் கொடுத்து வரும் அனைத்து தரப்பினர் அரசியல் ஜனநாயகம் தொடர்பில் மாத்திரமே கதைப்பதாக குற்றம் சாட்டியதுடன், மக்களின் ஜனநாயகத்தை இவர்கள் மறந்துவிட்டதாகவும் விசனம் வெளியிட்டார். அரசியல்வாதிகள் பாராளுமன்ற ஜனநாயகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய அரசியலை பாதுகாப்பதற்காக, தங்களுடைய கட்சி அரசியலை பாதுகாப்பதற்காக, ஆனால் அவர்கள் சாதாரண மக்களுடைய ஜனநாயகத்தை, ஜனநாயக உரிமையை பற்றி அவர்கள் பேசுவது கிடையாது. அது மட்டுமல்ல, தமிழ் மக்களுடைய வடகிழக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள், அதை போன்று பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பல்வேறு துன்பங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன அழிப்பினை தொடர்ந்து முகங்கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே தெற்கிலே இருக்கின்ற சிங்கள சமூகத்தோடு சேர்ந்து நாங்கள் இந்த நாட்டிலே அனைத்து மக்களுக்குமான ஜனநாயகத்தையும், அதே போன்று மனித உரிமையை காக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து அக்டோபர் 26 மேற்கொண்ட ஆட்சி கவிழ்ப்பை அடுத்து நாட்டில் ஜனநாயகம் அப்பட்டமாக மீறப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய முன்னணி, JVP மற்றும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆகிய கட்சிகளும், பொது அமைப்புகளும் மாத்திரமின்றி அமெரிக்கா, பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட சர்வதேச சமூகமும் குற்றம் சாட்டி வரும் நிலையிலேயே அருட்தந்தை மாரிமுத்து சக்திவேல் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக, இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக, மற்றவர்களை மகிழ்ச்சியில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார்கள், உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள்.
அவர்கள் இன்று சம்பளத்துக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள், அன்றாட கஞ்சிக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இது அவருடைய அடிப்படை உரிமை. இதனை தீர்ப்பதற்கு இந்த அரசியல்வாதிகளால் முடியாமல் இருக்கின்றது. இதனை தீர்ப்பதற்கு இந்த பாராளுமன்றத்தால் முடியாமல் இருக்கின்றது. அரசியல் கைதிகள் இல்லை என்று கூறியவர்கள் இப்போது அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள் என்று விடுதலை செய்வதற்காக இன்று குழு அமைக்கின்றார்கள், போட்டி போடுகின்றார்கள், ஏனைய அரசியல் கைதிகளோடு உரையாடுகின்றார்கள். தமிழ் மக்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுகின்றன, காணமளிக்கப்பட்ட நீதி இல்லாமல் இருக்கின்றது. எனவே மனித உரிமை ஆர்வலர்களாக இந்த இடத்துல நாங்கள் கூடி மக்களை அழைக்கின்றோம். இந்த அரசியல்வாதிகள் கதைப்பது தங்களுடைய ஜனநாயகத்தை கதைக்கின்றார்கள், மக்களுடைய ஜனநாயகம் கதைப்பது கிடையாது. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சமூக சம்பத்துடன் ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பிலிருந்து ஸ்ரீயான் சுஜித்.